ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தவறான கணிப்பு. கற்பாறையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக பொறுமை எழுந்து கோலினால் அடித்த மோசேயின் செயலை பார்க்கையில் அவன் ஒரு கோபக்கார மனிதன் என்றுதான் எண்ண தோன்றும். ஆனால் அவன் சாந்த குணத்திற்காக தேவனால் விசேஷ சாட்சி பெற்றவன். எகிப்திற்கு சென்ற ஆபிரகாம் பொய்யான தகவல் கொடுத்து தன்னை காப்பாற்ற முயற்சித்தான். அந்த செயல் அவன் தேவன் மேல் விசுவாசம் இல்லாத மனிதன் என்ற தோற்றத்தை கொடுக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் தேவனால் விசுவாசத்திற்காக விசேஷமாய் பாராட்டப்பட்டவன். சில நேரங்களில் மற்றவர்களிடம் நாம் காண நேரிடும் ஒரே ஒரு செயலை பார்த்து அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு முத்திரையை குத்திவிடுகிறோம். ஒரு நல்ல செயலை பார்த்து நல்லவர் என்றும் ஒரு தகாத செயலை பார்த்து தகாதவர் என்றும் முடிவு செய்து விடுகிறோம். சராசரியாக அவர் எப்படி என்பதை பார்த்து முடிவு செய்ய விடாமல் ஒரே ஒரு செயல் நமக்கு தவறான புரிந்து கொள்ளுதலை கொடுத்து விடுகிறது. மெலித்தா என்ற தீவில் பவுலின் கையை ஒரு விஷப்பூச்சி கவிய போது அந்த ஊரார் அவனை படுபாதகன் என்று முடிவு செய்தார்கள். அந்த விஷப்பூச்சி ஆச்சரியமாக கீழே விழுவதை பார்த்ததும் அவனை தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். மனிதர்களை நல்லவர்கள் என்று முடிவு செய்வதிலோ அல்லது தீயவர்கள் என்று முடிவு செய்வதிலோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழி பொருந்தாது. தவறான மனிதனிடத்தில் ஒரு நல்ல செயலை நாம் காண முடியும். அதற்காக அவன் நல்லவன் அல்ல. நல்ல மனிதனிடத்தில் ஒரு தீய காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதற்காக அவன் தீயவன் அல்ல. யாரையுமே நன்றாக கவனித்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சில நேரங்களின் அன்பற்ற ஒரு மனநிலையின் விளைவாக கூட மற்றவர்களை விரைந்து நியாயம் தீர்க்கும் கட்டாயம் நேரிட்டு விடுகிறது. இயேசுவை குறித்த ஒரு வெறுப்புணருடன் செயல்பட்டவர்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும். எனவே அவர் ஓய்வு நாளில் ஒரு நோயாளியை குணமாக்கியதும் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரானால் எப்படி ஓய்வு நாள் கட்டளையை மீறுவார் என்று கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஏனென்றால் அன்பற்ற அவர்களின் மனநிலை எங்கே அவரை தவறானவராக காண்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அவர்களை தேட வைத்து விட்டது. சிந்தனைக்கு: ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து குதிப்பான் மூடன், மறுபக்கத்தை பார்க்கும் வரை பொறுத்திருப்பான் ஞானி. ஒரு பக்கத்தை பார்த்து மட்டும் குதிப்பான் மூடன், மறுபக்கத்தை பார்க்கும் வரை பொறுத்திருப்பான் ஞானி.